அன்னியானவள் தாய்க்கு சமமாக எண்ணி இருந்தேன், என்னை தவறாக நீங்கள் பேசிவிட்டீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு நான் காவல் இருக்கின்றேன், இந்த காவலை மீறி யாரும் வரக்கூடாது என்பதற்காக தான் இருந்தேன். அதனால் நான் அண்ணனை பார்க்க புறப்படுகிறேன். அப்படி புறப்படுவதாக இருந்தாலும் கோடு போடுகிறேன். வந்து ஒரு தவை யானை போல மகரிஷி போல வந்து யாசகம் கேட்டான், கோட்டை தாண்டி பிச்சை எடுத்தால் பூமியோடு வேர்த்தெடுத்து சென்று விட்டார். அப்படி சென்ற உடனே அங்கு பார்த்த உடனே அங்கு அலைந்து இருவர்களும் ஓடோடி வந்து பார்த்தோம், கிடையாது சீதையானால் பண்டக சாலையில் கிடையாது. அதனால் அங்கு மீங்குமாக அலைந்து தெரிகிற போது ஜடாயு என்று சொல்லக்கூடிய பட்சி இருந்தது, ஒரு பறவை, அதனுடைய சிறகை வெட்டி வீசி இருந்து விட்டார். யாரு தடுத்த காரணத்திற்காக அந்த ஜடாயு சொல்லியது, எடுத்து சென்றிருப்போன் ரங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் இல்லையா, அவ்வாறு சென்ற உடனே அதுவும் அங்கே இறந்து விட்டது. அதனை எடுத்து தகனம் செய்து விட்டு நாங்கள் புறப்பட்டோம். அப்படி செல்லுகிற போது விஸ்கந்தாபுரி பட்டணத்தை அடைந்தோம். விஸ்கந்தாபுரி பட்டணம் செல்லுகிற பொழுது அங்கேதான் அனுமந்தனை சந்தித்தோம் இல்லையா, யாரு ஆட்சி நாயன் வாயுபுத்தனை சந்திக்கிற போது அவன் எங்க அழைத்து சென்றான், சுக்ரீவனை அழைத்து சென்றான். வாலி சுக்ரீவன் இருவர்களும் அண்ணன் தம்பிகள். அப்படி சுக்ரீவனிடம் எங்கிருந்தான் சுக்ரீவன், பெருத்த கல்வாரியில மூடி வைத்து சென்று விட்டான் வாலி. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை இல்லையா. அப்படி இருவர்களும் ஒரு பெண்ணை மணந்திருந்தார்கள், தாரை என்று சொல்லக்கூடிய பெண்ணை. அவ்வாறு இருந்தாலும் இஸ்கந்தாபுரிய பட்டணத்தை தாண்டான் ஆளுவன் என்று தம்பியை வெட்டி இருந்தார். அவ்வாறு அவரை அந்த கல்குகிலிருந்து மீட்ட உடனே எனக்கு ஒரு உதவி செய்யும், இப்படி மனைவியாகிய சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவரிடம் உதவி கேட்டவுடனே என்னானது, அவன் என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டான், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் என்னுடைய அண்ணன் வாலியை மடிக்கணும், வாலியை மடித்தால் உங்களுடைய மனைவியான சீதையை சிறைமிக்க நாங்கள் வழிவகை செய்கிறோம் என்று சொல்லிய உடனே சுக்கிரவனுடைய வார்த்தை கேட்டு என்ன செய்தோம், ஏழு மராமரத்தின் மறைவில் நின்று வாலியை பானம் தொடுத்தி இல்லையா, வாலியை மடித்தேன். அப்போதான் பார்த்தார் வானத்தை, நீங்க பார்த்தவுடனே ரகுகுலத்தில் வந்த ராமரே நீங்கள் செய்யக்கூடிய இழி செயல் இதுதானா, எந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது குரங்கினத்தை கொல்ல வேண்டும் என்று, உலகமே உங்களை கடவுள் என்று மதிக்கிறது, நானும் அவ்வாறுதான் நினைத்திருந்தேன் இல்லையா, என்னுடைய தம்பி சுக்ரனுடைய வார்த்தை கிட்ட என்னை கொன்று விட்டீர்களே, எதற்காக கொண்டீர்கள், ராவணனை கொள்வதற்காக தானே, ஒரே ஒரு கணம் என்னிடம் சொல்லி இருந்தால் ராவணனை ஒரு நொடியில் புள்ளை பூச்சி வேலை இழுத்து வந்து உங்களிடம் விட்டிருப்பேன், பாதத்தில் போட்டிருப்பேன். என்னுடைய மகனாகி அங்கதன் சிறு குழந்தையை கிடைக்கும் போது தொட்டில் கட்டிலே என்ன செய்தேன், என்னுடைய மகன் விளையாடுவதற்காக விட்டில் பூச்சியாக புள்ள பூச்சியாக ராவணனை கொண்டு நான் கட்டி வைத்தவன், அவ்வாறு பலம் கொண்டு என்னை நீங்கள் வென்று விட்டீர்கள், இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிய உடனே அப்போது நான் என்ன வரம் கொடுத்தேன் இல்லையா, வாளிகை உன்னை கொன்றுவிட்டேன், இருந்த போதிலும் இந்த பகையினை எங்கு தீர்க்கணும் தெரியுமா, துவாபர யுகத்தில் நான் கண்ணனாக பிறக்க போகிறேன் இல்லையா, அப்போதுடைய பகையை தீர்த்துக்கொள், உனக்கு அப்போது நான் மோட்சத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிய உடனே அங்கு ஆட்சினை என் சுக்கிரமனை துணை கொண்டு லங்கம் செய்தி இல்லையா, ராவணனை மடித்திருக்கிறேன். அப்படி ராவணனை மடித்திருந்த போதிலும் இப்பொழுது நாங்கள் எங்கு புறப்பட வேண்டும், அயோத்தியுரிய பட்டணம் அடைய வேண்டும் இல்லையா, அப்படி அடைய வேண்டுமானால் விபீஷணனுக்கு பட்டம் தரித்திருக்கிறேன். அப்படி பட்டம் தரித்திருந்த போதிலும் இப்பொழுது நான் யாரை பார்க்க வேண்டும், என்னுடைய தம்பியான லட்சுமணன் அந்த விடத்தில் இருக்கின்றான், அவனை பார்த்தால் மற்ற விஷயம் சொல்லுகிறான். அன்பு உயர் திருவாளர் அருமை என்ன கோபால் அவர்கள், இதே கோரப்பள்ளி புதிரை சேர்ந்து நடத்துனராக இருந்து அனைவர் மனதிலும் நல்லவர் என்று நினைத்து இன்றளவில பார்த்தவுடனே மைக்கேல் வணியில இருக்கக்கூடிய அருமை அண்ணா கோபால் அவர்கள் இங்கே வரைய புரிந்து பணம் கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய அண்ணனாக இருந்து அகிலம் என்று சொல்லக்கூடிய மௌனத்தில் இருந்து வாழ்ந்து மறைந்தவர் சின்னசமையா அவர்கள், அவர் மேல பணம் கொடுத்திருக்கின்றார். சின்னசமையா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். மதம் சஞ்சீவன்
அன்புயர் திருவாளர் சஞ்சீவன் அவர்கள் பணம் கொடுத்து இருக்கின்றார். சஞ்சீவன் அவர்களுடன் தன்மையானது ஆயிரம் சிறந்தது கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவினில் பெருமிதம் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் நிலை என்று சொல்வார்கள். அவர்களுங்க அவருடைய தந்தையாக வெளிநடியான சின்னசமயம் பணம் கொடுத்து இருக்கின்றார். சின்னசமயம் அவர்களோ மகனாகிய சஞ்சீவன் அவர்களுக்கு சகல சம்பத்த விலையும் சிறப்பிக்கணும் என்று வேண்டுகிறோம். பழனிசாமி சகுந்தலா இருவர்களும் இணைந்து பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இருவர்களும் கொடுக்க தன்மையானது இறந்து இறைவனடி சென்றிருக்கக்கூடிய மாதன் சஞ்சீவி இருவர்கள் மேலேயும் பணம் கொடுத்திருக்கின்றார். மாதன் சஞ்சீவி இருவர்களும் அவருடைய மனதில் இருந்து எந்த குறைவில்லாமல் சுகமாக வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிய பிரார்த்தனை செய்கிறோம். சுமேசியம் அருமை தாயக உடனடியான இங்க கொல்லாபுரி அம்மனுடைய கோவில் பூசாரி அம்மாவாய்கள் உடனடியான சரஸ்வதி அம்மையார் அவர்கள், அதாவது யார் மீதிலும் அன்புள்ளம் கொண்டவர் பாசமாக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் வருடா வருடம் அத்தன்மையான கோவிலுக்கு நாடகத்தை விடுக்கக்கூடிய சிறப்பம்சம் உள்ள அம்மையார் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். அவர்கள் கொடுக்கும் தன்மையானது தன்னுடைய மைத்துனராக நேரடியான சின்னசாமி மேல பணம் கொடுத்திருக்கின்றார். சின்னசாமி அவர்களோ அம்மையாருக்கு சக சம்பத்துகளை சிறப்பிக்கணும் என்று வேண்டுகிறோம். மாதிரிக்குள் மங்கையாக விளங்கும் சின்னபாபு அம்மையார்களோ பணம் கொடுத்திருக்கின்றார். இருவரை சென்றிருக்கக்கூடிய சின்னசாமி அவர்களோ சகல வல்ல நலத்துடன் காத்து லட்சிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். சுமேசியம் அன்புயர் திருவாளர் ராமன் ஆசிரியர் ஐயா அவர்கள் அவருடைய பெயரை சொல்வதற்கு எனக்கு வயது போதாது. இருந்த பதிலும் அவருடன் படித்த மாணாக்கன் குருவை மிஞ்சிய சிஷியன் இருக்கவும் கூடாது. அதற்கிணங்க பள்ளி பருவத்திலே பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் இத்தன்மைதான், இப்படிதான் படிக்க வேண்டும், இப்படிதான் வளர வேண்டும் என்று அறிவுரை சொல்லி வளர்த்தவர். சந்திரனில்லா வானமும் தாமரையில்லா தடாகமும் தந்தி நரம்பில்லா வீணையும், அதாவது மந்திரி இல்லா வேந்தனும் மதகரி இல்லா சேனையும் அனைத்தும் பாடாகும் என்று சொல்லுவார்கள். அவர்களங்க ஆசிரியர் இல்லா மாணவன் இருந்தும் பயனில்லை. அவர்களங்க ஐயா கொடுக்கும் தன்மையானது இரவில் சிறக்கக்கூடிய சின்னசாமியுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டுகிறோம். மாதிரிக்குல தாயாக விளங்கும் சின்னமும் அம்மையார்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் சிரஞ்சீவி வட்டத்துடன் வாழ்ந்து வரக்கூடிய ஆட்சியினுடைய அருளாசி வெற்றி வந்து வேண்டுகிறோம். பழனிசாமி டிரைவர் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். இரவுல சிறக்கக்கூடிய முன்னாள் தலைவராக உடனடியான பெரியசாமி கிடைக்க பெரியசாமியுடைய ஆத்ம சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். கபிலன் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். கபிலன் அவர்கள் கொடுக்கும் தன்மையானது இருமலை சென்றக்கூடிய தாத்தா அவர்கள் பொன்னாண்டி குடும்பங்கள் கொடுக்க பொன்னாண்டி குடும்புடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். மாதிரிகுல தாயாக விளங்கும் மணியம்மா அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். இரவில் சென்றக்கூடிய செந்தில்குமார் அவர்களோ இல்லறத்தில் கடவுள் தன்மையாக வந்து அருள்வடைக்கணும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். அருமை தாயாக விளங்கும் காவேரி அம்மா அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். இரவில் சென்றக்கூடிய பெரியசாமி அவர்களோ பெருமையுடனும் அருமையுடனும் காத்து ரசிக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். முத்தவர்களுடன் தன்மையானது அரியம்மா கிடைக்க அரியம்மாவுடைய ஆத்மா சாத்தி அடைய வேண்டும் என்று வேண்டுகிறோம். அருணாச்சலம் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். இறைவனடி சென்றக்கூடிய ராமசாமி மேல் கிடைக்க ராமசாமி அவர்களோ அருணாசலம் கிடைக்க சில சம்பத்தை வழங்க வேண்டுகிறோம். லட்சுமி கிருஷ்ணன் இருவர்களும் இந்த பணம் கொடுத்திருக்கின்றார்கள். இருவரை சென்றக்கூடிய கோபாலகிருஷ்ணன் கிடைக்க கோபாலகிருஷ்ணன் அவர்களோ இல்லறத்தில் நல்லறத்தை காத்து லட்சிக்கணும் என்று கேட்டுகிறோம். மேஸ்திரியாக விளங்கும் அனுமந்தன் அவர்களும் பணம் கொடுத்திருக்கின்றார். இறைவனடி சென்றக்கூடிய சின்னசாமி அவர்களோ சகல சம்பத்தோடு காத்து லட்சிக்கணும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம்.
முனுசாமி அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார்கள். சஞ்சீவன் அவர்கள் மேலையும் இருளி இருவர்களும் இரு துருவங்களாக இருந்து காத்தில் சிக்கணும் என்று ஆண்டவரையும் எண்ணுகிறோம். கண்ணையன் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். இறைவனை செல்லக்கூடிய சின்னசாமி அவர்கள் மேலையும் சக்தி இருவர்களும் இரு துருவங்களாக இருந்து காத்தில் சிக்கணும் என்று ஆண்டவரையும் எண்ணுகிறோம். கண்ணையன் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். சக்தி மேல உடைக்க சக்தி அவர்களோ தெய்வ தன்மையோடு இருந்து அவர்களை காத்து ரசிக்கணும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். நடராஜ் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். சக்தி அவர்களோ நடராஜ் அவர்களுக்கு சம்பத்தை வழங்கி சிறப்பிக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். மாரியம்மையார் பணம் கொடுத்திருக்கின்றார். மாரியம்மையார் குணம் தன்மையானது. ராஜா குணர்கள் உடைக்க ராஜா குணர் அவர்களோ கடவுளாக அருள்வளைக்கும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். அச்சடியை சேர்ந்த இல்லப்பன் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். சின்னசாமியாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். உயர்த்திருவாளர் ரங்கசாமி அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். இறைவனடி சேர்ந்திருக்கக்கூடிய சின்னசாமி அவர்களோ ரங்கசாமி என்ற மனதிலே இருந்து கடவுளாக அருள்வளைக்கும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். பழனிசாமி அவர்கள் குடும்பம் தன்மையானது. சின்னசாமி அவர்கள் உடைக்க